விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்லவிருக்கும் நிலையில் வெளிநாட்டு தலைவர்களுடன் கலந்தாலோசனை நடத்தி வருகிறார். நேற்று சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல்சாத் புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து இன்று பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் பேசியதாகவும், குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தால் ஏற்படும் பயங்கரவாத அச்சுறுத்தல், போதைப்பொருள் கடத்தல், பெண் உரிமை பாதிப்பு, சிறுபான்மையினருக்கு ஏற்படும் பிரச்சினைகள் போன்ற தொடர் நிகழ்வுகள் குறித்தும் பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி நண்பர் மெக்ரானுடன் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பரம் முக்கியத்துவம் வாய்ந்த நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.